இன்னைக்கு நம்ம பிரெட் அண்ட் பிரெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்லைஸ் பிரெட்டு, அப்புறம் ஒரு எக்கு, பால் கொஞ்சம் ஒரு 50 ml மில்க், அப்புறம் சுகர் ஒரு 3 ஸ்பூன்ஸு. இப்போ இதை எப்படி செய்யறது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த எக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பவுலில், ஒரு அகலமான பவுலில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டு இதில் மெயினாக ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்க் யூஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஸ்லைஸ் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அந்த பிரெட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சுகர் போடலாம். 2 ஸ்பூன் வேணாம், 2க்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சுகர் வந்து நல்லா கரையணும், சர்க்கரை. அப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சம் மில்க், மில்க் வந்து கொஞ்சம் லைட்டாக. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லிக்விட் வேணுங்கிறத பார்த்துக்குங்க. ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி சுகரு எக்கு இதை மூணையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல் ரெடியாக சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக நான் நெய் 2 ட்ராப் விட்டுருக்கேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து இதில் டிப் பண்ணி இதில் நான் போட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இதில் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு வைங்க, அப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கிறப்ப எடுத்தால் போதும். ரொம்ப டார்க் ஆகணும்னு இல்லை, மீடியமான ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கனாலே போதும். இப்போ பிரெட் ஆம்லெட் ரெடி. வியூவர்ஸ், நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என் சிஸ்டரோட சனோட ஃபேவரட் ஸ்நாக் இது. அவர் எவ்வளோ ரசித்து ருசித்து இது சாப்பிட்றாரு. தேங்க்யூ.